Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு வேர்டை வச்சு எப்படி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஆஸ்க் அப்படின்றது கேளு. ஸோ இதை வச்சுட்டு நம்ம எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு நம்ம சொல்கிறது டூ யூ ஆஸ்க், நீ கேட்குறியா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்துட்டு நீ கேட்குறியா அப்படின்னு கேட்போம். ஸோ இதை பெரியவங்கன்னா நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேர்டை நம்ம இங்கிலீஷில் டூ யூ ஆஸ்க் அப்படின்னு நம்ம கேட்கணும். நீ கேட்டியா அப்படின்னு நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸில் பேசும்போது டிட் யூ ஆஸ்க் அப்படின்னு கேட்கணும். நீ கேட்குறியா, இனிமேல் நாளைக்கு எதுவும் ஃப்யூச்சரில் நடக்க ஒரு விஷயம் அப்படின்றப்போ நம்ம ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்லணும். ஸோ அப்போ வில் யூஸ் பண்ணும். நீ கேட்குறியா அப்படின்னு கேட்குறத வில் யூ ஆஸ்க் அப்படின்னு நம்ம சொல்லணும். யார் உங்ககிட்ட கேட்டா அப்படின்னு நம்ம கேட்குறத ஹூ ஒன் ஆஸ்க் யூ அப்படின்னு சொல்லணும். நீ எப்படி கேட்ட, நீ எப்படி கேட்ட அப்படின்னு நம்ம கேஷுவலாக பேசுகிறத ஹவு டிட் யூ ஆஸ்க் அப்படின்னு சொல்லணும். நான் எப்படி கேட்குறது அப்படின்னு நம்ம கேட்குறத ஹவ் ஐ ஆஸ்க் அப்படின்னு சொல்லலாம். அவகிட்ட சொல்லி எனக்கு தகவல் என்னன்னு சொல்ல சொல்லுங்கள், எனக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை ஆஸ்க் ஹர் டு இன்ஃபார்ம் மீ, ஆஸ்க் ஹர் டு இன்ஃபார்ம் மீ, அவகிட்ட சொல்லி எனக்கு தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறது. நான் கேட்டேனா அப்படின்னு நம்ம கேட்குறத டிட் ஐ ஆஸ்க் அப்படின்னு நம்ம சொல்லணும். யார் கேட்டா ஹூ ஆஸ்க் அப்படின்னு சொல்லணும். யாருமே இதை கேட்கலை அப்படின்றப்ப நோ ஒன் ஆஸ்க் திஸ், இல்லை சின்ன விஷயங்கள் நம்ம பயந்துட்டுருப்போம் இதை கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அந்த டைம் அதை பற்றி யாருமே கேட்கல அப்படின்னா யாருமே இதை பற்றி கேட்கவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை நோ ஒன் ஆஸ்க் திஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கணும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேர்டு தான், இந்த ஒரு வேர்டை வச்சு நம்ம இவ்வளோ சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா இது நம்ம டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் அதை எப்படி நம்ம ஈஸியாக இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்றதுக்கு இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களை யோசிக்க வைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.